கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருந்தார் அவரிடத்திலிருந்து நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் இது வரைக்கும் நீங்க யோசித்து எனக்கு கிருபை இருக்குது பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு யோசித்து அந்த கிருபையோடு உள்ள தாழ்மை உங்களுக்குள்ள இல்லனா இந்த வசனத்துல சொன்ன மாதிரி கிருபையின் மேல் உள்ள கிருபை உங்களுக்கு கிடைக்காது. If you fail to have this humility you will not receive grace upon grace. தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். That's the reason he gives grace to the humble. கிருபை ஒரு முடிவல்ல. Grace is not a final thing. கிருபை ஒரு பயணம். It is a journey. அப்படிதான் வேதம் சொல்லுது அப்போ கிருபை மேல் கிருபை அடைய வேண்டும் சோ தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ் we need to grow in grace upon grace அப்பா பிதாவே dear father கிருபையின் மேல் கிருபையிலே வளர நாங்க உங்க தாழ்மையிலே நம்பி இருக்கிறோம் அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் Father we depend on your love the lord we surrender that we may grow in grace upon grace இது உங்க சத்தியம் நாங்க இருந்த கிருபையில இருக்க கூடாது தொடர்ந்து இந்த நாள்ல அதுல வளர்ச்சி அடையணும் we need to keep growing in the grace இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் இதை நீங்க செய்கிறதுக்காக நன்றி thank you for our commanding it and offering this grace to everyone who are listening இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே in jesus name we ask this father amen amen